Hello guys, vanakkam. Welcome to Time for Greatness. 12 things you should not do in the morning. இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு காலையில எழுந்திருக்கிறதே பெரிய வேலையா தெரியும். காலையில எப்பயும் எந்திரிச்சு அடுத்தடுத்ததா என்ன செய்யறோமோ அதையே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டே வருவோம். இப்படி ஒரே ரொட்டீனை ஃபாலோ பண்றதுனால நமக்கு எதெல்லாம் நல்லதை தருது அப்படின்றத மறந்துடுவோம். காலையில நாம பண்ணக்கூடிய சில பழக்க வழக்கங்கள்னால நம்மளுடைய மூடே ஸ்பாயில் ஆகிறது. எந்திரிச்ச உடனே இருந்த எனர்ஜி லெவல் சில தப்பான காலை பழக்கத்தை ஃபாலோ பண்றப்போ அப்படியே அந்த எனர்ஜி கம்மியாகிறது. இப்படி மார்னிங் நாம நினைச்ச மாதிரி போகாதப்போ அந்த ஒன்னத்துக்கும் உதவாம போயிருது. காலையில எந்திரிச்ச உடனே குறைஞ்சபட்சம் 60 நிமிஷத்துக்குள்ள எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய பெரிய லிஸ்டே சயின்டிஸ்டும் பல எக்ஸ்பர்ட்ஸும் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த வீடியோல நாம இனிமே காலையில எந்திரிச்ச உடனே தவிர்க்க வேண்டிய சில பொதுவான 12 காலை பழக்கங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, ஹிட்டிங் த ஸ்னூஸ் பட்டன். பல நேரத்தில் அலாரம் அடித்தாலும் அந்த நாளை தொடங்கிறதுக்கு மனசே வராது. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்ட்டு தொடர்ந்து ஸ்னூஸ் பட்டனை அழுத்தி அழுத்தி தூங்க தான் செஞ்சுட்டு இருப்போம். பல ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் இப்படி ஸ்னூஸ் பட்டனை அழுத்திட்டு திரும்பியும் தூங்குறதுல பல மோசமான விளைவுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்னூஸ் பட்டனை அழுத்திட்டு திரும்பியும் தூங்குறப்போ முழுசாக தூங்கி முடிக்காத ஸ்லீப்பிங் சைக்கிள்குள்ளே போயிடுவீங்க. இதோட விளைவாக நல்லா ரெஃப்ரெஷாக தூங்கி எந்திரிக்க வேண்டிய நீங்கள் சோம்பேறித்தனத்தோடு எந்திரிப்பீங்க. இது முதல்ல ஏற்படக்கூடிய கெட்ட விளைவா இருக்கு. ரெண்டாவது காரணம், நமக்கு இருக்கக்கூடிய மோட்டிவேஷன்ல பாதிப்பை ஏற்படுத்துறதா அமையுது. ஸ்னூஸ் பட்டனை அழுத்துறப்போ உங்களுடைய ட்ரீம்ஸையும் நம்பிக்கையையும் நீங்க காக்க வைக்கிறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பலரும் இதை கண்டிப்பாக செய்யவே மாட்டாங்க. ஸோ நீங்களும் மாட்டீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஒரு நல்ல நாளுக்கு இப்படி திரும்பியும் தூங்கலான்ற உங்களுடைய உள்ளுணர்வை முற்றிலுமாக தவிர்க்க பார்க்கணும். இதுக்கு பதிலாக நல்ல ஒரு ஓய்வுக்கு முன்னாடி நாள் நைட்டே சீக்கிரமாக தூங்க போகலாம். இப்படி சீக்கிரமாக தூங்க போகிறப்போ காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். ஸ்னூஸ் பட்டனை ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் தூங்க போக மாட்டீங்க. அடுத்து நம்பர் 2, செக்கிங் யுவர் ஃபோன். இங்கே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய பல பேரும் நம்ம பக்கத்துலேயே தான் ஃபோனை வச்சுட்டு தூங்குவோம். ஒன்று தலையணிக்கு கீழே வச்சு தூங்குவோம், இல்லை பக்கத்தில் வச்சுட்டு தூங்குவோம். வெல்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே உங்களை பற்றி யோசிக்கத்தான் முதல்ல நேரத்தை கொடுக்கணுமே தவிர, எந்திரிச்ச உடனே ஃபோனை பார்க்கறது, அதில் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு இதையெல்லாம் பார்க்கறத கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோனை பார்க்கக்கூடிய பழக்கத்தை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இனிமேல் செய்கிறத விட்டுருங்க. இப்படி ஃபோனை காலையில் எந்திரிச்ச உடனே பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் முழுசாக தொடங்கிறதுக்கு முன்னாடியே என்ன நடக்குது, இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கக்கூடிய பயம் கிளம்பிடும். அதனால உங்களுக்கு எது நல்லதை கொடுக்குதோ அதுபடி நடந்துகிட்டு ஃபோன் பார்க்கக்கூடியதை காலையில் எந்திரிச்ச உடனே அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ 3வது பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நம்பிக்கையை பற்றி உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறேன். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா இரும்பை கூட துரும்பா ஆக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு தன் நம்பிக்கையை பற்றி ஒரு புக்கு நான் படித்தாங்க. அந்த புக்கினுடைய பேர் தான் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இந்த புக் எனக்கு கொடுத்த பவர் பெரியதப்பா. இந்த புக் சம்மரியில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிற விஷயங்கள் உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனை உங்களுக்கே அறிமுகப்படுத்தும். நம்பிக்கை அதுதான் எல்லாம். அது புரியணும்னா இந்த பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்ற அந்த புக்கை படிக்கணும். இந்த புக்கு நான் தேடி நடந்தேன், ஆனால் எனக்கு தமிழில் கிடைக்கல. இப்போ தான் எனக்கு குக்கு எஃப்எம்ல இருந்து ஓடியோ புக்காக கிடைச்சிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கப்பா, நீங்களும் கேட்டு பாருங்க. இந்த 3 ரூட் போதுங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைச்சதை தன்னம்பிக்கையை வச்சு அடையிறதுக்கு. மேக் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ யூசிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட் இன் பிஸ்னஸ். How to imagine success. இந்த 3 டாபிக்கை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு குவாலிட்டியான லைஃபை வாழ கற்றுக்க போகிறோம். குக்கு எஃப்எம் இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். இந்த குக்கு எஃப்எம்ல எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு. 10,000 ஹவர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு லிசன் பண்ணுறதுக்கு இந்த குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. ஆக்சுவலி குக்கு எஃப்எம்னுடைய 1 இயர் மெம்பர்ஷிப் வந்து 399 rupees தான். ஆனால் உங்களுக்கு இப்போ அது வந்து 50% டிஸ்கவுண்ட்ல தான் கிடைக்க போகுது. இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு அக்ஷய் 50 என்ன இந்த கூப்பன் கோடு யூஸ் செய்து குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் எடுக்கிறேன்னா உங்களுக்கு 1 இயர் மெம்பர்ஷிப் 199 rupees கிடைக்கும். நீங்க ஒரு வாட்டி இந்த குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் எடுத்துருச்சுன்னா 1 இயருக்கு இதுக்குள்ள இருக்கிற எல்லா புக்கினுடைய ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், குக்கு எஃப்எம் ஆக்சஸ் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுக்கறேன், அதுல கிளிக் செய்து இப்போவே மெம்பர் ஆயிடுங்க. கம் பேக் டு தி வீடியோ. அடுத்து நம்பர் 3, ரிமைனிங் கர்ல்ட் அப். நாம தூங்குறப்போ ரீஹைட்ரேஷன் ப்ராசஸுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லிக்விடை ஸ்பைனல் டிஸ்க் அப்சர்வ் பண்ணுது. இந்த ரீஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கிறனால ஸ்பைனல் டிஸ்க் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதனால தான் நாம காலையில் உயரமாக இருக்கிறதா உணர்வோம். இதனால நம்மளுடைய ஸ்பைன் காலையில் பிடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். அதனால தூங்கி எந்திரிச்சு கண் முழிச்சாலும் அப்படியே படுத்து இருக்கிறத செய்யக்கூடாது. அப்படியே பெட்டில் இருந்துக்கிட்டே உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்படி சின்னதாக ஒரு அசைவை ஸ்ட்ரெச் மூலமாக கொடுக்கறது ஸ்பைன் அண்ட் மசிலை மட்டும் அசைவை கொடுக்காது, கூடுதலாக அந்த நாளை தொடங்க
தொடங்குறதுக்கான ஒரு நம்பிக்கையும் சேர்த்து கொடுக்குது. சில ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரெல்லாம் கையை வி ஷேப்ல விரிச்சிட்டு எழுந்திருக்காங்களோ அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களாம். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, யாரெல்லாம் ஃபீட்டல் பொசிஷன்ல எந்திரிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட எந்திரிக்கிறதா சொல்றாங்க. ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு எந்திரிக்கிறப்போ அதுவே நமக்கான பிளெக்சிபிலிட்டியை அதிகரிக்கிறதா இருக்கு. சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்றதன் மூலமா டென்ஷன்ஸை குறைக்குது. அதனால காலையில நல்லா கையை விரிச்சு எந்திரிக்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து நம்பர் 4, ஃபோர்கெட்டிங் டு ஹைட்ரேட். நம்ம தூங்கி எந்திரிக்கிறப்போ நம்மளுடைய உடம்புக்கு ஹைட்ரேஷன் அப்படின்றது ரொம்பவே தேவையான ஒன்று. நீங்கள் நைட் நல்லா தூங்குறீங்க அப்படின்னா 7-8 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் நம்ம உடம்பு இருக்குது. காலையில் தண்ணீர் குடிக்கிறது நம்மளை எந்திரிக்கிறதுக்கு உதவுறது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் சரியான அளவில் போகிறதுக்கும் உதவி பண்ணுது. உங்களுக்கு வெறும் தண்ணீர் மட்டும் குடிக்க பிடிக்கல அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ஏற்படாமையும் இருக்கும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் இருந்து பாதுகாக்கவும் எடை குறையிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் அப் பண்ணவும், வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை குறைக்கவும், மூளையை பலமாக்குறது அப்படின்ட்டு காலையில இருந்தே வெறும் தண்ணீர் குடிக்கிறதுல பல நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்கு. சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய தண்ணியை தான் எக்ஸ்பர்ட் எல்லாரும் குடிக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்துட்டு குளிரான தண்ணியை குடிக்கிறது பல ஹெல்த் பெனிஃபிட்ஸை தடுக்கிறதா அமையுது. அதனால எப்பயும் உங்களுடைய அந்த நாளை நல்லா பெரிய அளவு இருக்கக்கூடிய கிளாஸ்ல தண்ணி குடிச்சிட்டு ஆரம்பிங்க. உங்களுடைய உடம்புக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அது காலையில தண்ணி குடிக்கிறது தான். அடுத்து நம்பர் 5, ட்ரிங்கிங் காஃபி ஃபர்ஸ்ட் திங். காஃபி குடிக்காம என்னால் அந்த நாளை தொடங்க முடியாதுப்பா அப்படின்ட்டு நினைக்கிறவங்க எல்லாரும் அது உண்மைதானா அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு முறை யோசிச்சு பாருங்க. காலையில 8 மணில இருந்து 9 மணி வரை நம்ம உடம்புல எனர்ஜியை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸான கார்டிசோல் அதிகமாக சுரக்கிறதா பல ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் இல்லை அதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கிறது அந்த கார்டிசோல் சுரக்கிறத காலையிலேயே குறைச்சி விட்டுடும். அதனால காஃபி குடிக்கிறத தவிர்த்துட்டு வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய லெமன் வாட்டரை காலையில் எந்திரிச்ச உடனே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 9:30 மணி போல நீங்கள் ஒரு கப் காஃபி எடுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அடுத்து நம்பர் 6, லீவிங் யுவர் பெட் அன்மேட். இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் ரெண்டு வகையானவங்க தான். ஒன்று பெட் மேக்கர்ஸாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க அன்கெப்ட் பெட் கீப்பர்ஸ். நம்மளுடைய படுக்கையை சரிப்படுத்தினாலும் சரிப்படுத்தாமல் போனாலும் யார் பார்க்க போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அடுத்த சில மணி நேரத்தில் நாம தானே மறுபடியும் தூங்க போகிறோன்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி நம்மளுடைய படுக்கையை மடித்து உயரமான இடத்துல வச்சுட்டா எந்த தூசியும் வராதுன்னு நாம் நினைப்போம். ஆனால் இதை கண்டிப்பாக டிஸ்அக்ரி பண்ணி ஆகணும். ஏன்னா தூசி அப்படின்றது எல்லா இடத்துலையும் தான் பொதுவாக இருக்குது. மடித்து வைக்கிறதோட மட்டும் நம்மளுடைய கடமை முடிஞ்சிடாது. பதிலாக அதை ஒவ்வொரு வாரமும் அழுக்கு போறதுக்காக துவைக்கணும். நல்ல பழக்க வழக்கத்தை வளர்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய படுக்கையை சுத்தம் பண்றதும் ஒண்ணா இருக்கு. இப்படி நாம எந்திரிச்ச உடனே போர்வை தலையணையை ஒழுங்குபடுத்திட்டு அந்த நாளை தொடங்குறப்போ இன்னும் நல்ல ப்ரொடக்டிவிட்டியோட அந்த நாள் போகிறதா சொல்றாங்க. அடுத்து நம்பர் 7, கெட்டிங் ரெடி இன் த டார்க். நம்ம உடம்போட இன்டர்னல் கிளாக்ஸ் எல்லாம் வெளிச்சத்துக்கு ரொம்பவே சென்சிட்டிவான ஒன்றா செயல்படுது. நீங்கள் வெளிச்சமே இல்லாத இடத்துல இருக்கிறப்போ இது நைட்டு தான் அப்படின்ட்டு உங்களுடைய உடம்பு நினைக்குது, உங்கள் மூளை நினைக்குது. இப்படி நினைக்கிறப்போ அலர்ட்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் நல்ல மூட்லையும் இருக்க முடியாது. பதிலாக நைட் டைம் நாம் எந்த மனநிலையில் இருப்போமோ அப்படியே ஆகிடுவோம். இன்னும் சொல்லப்போனால் இருட்டிலேயே எல்லா வேலையும் செய்கிறப்போ உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகுது. அதனால் நீங்கள் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸை ஆன் பண்ணிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் காலையில் செய்யுங்க. அடுத்து நம்பர் 8, ஸ்கிப்பிங் எக்ஸசைஸ். நம்மளுடைய உடம்புக்கும் உடல் நலத்துக்கும் உடற்பயிற்சி அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது நல்லாவே தெரியும். காலை நேரத்தில் எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்கிறது அப்படின்றது பல பெனிஃபிட்ஸையும் அள்ளி கொடுக்கறதா அமையுது. ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணுறதை விட மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா காலையில் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த வேலைகளில் இறங்கிட்டோம் அப்படின்னா எக்ஸசைஸுக்கான நேரத்தை அந்த ஒரு நாளில் நம்மளால் ஒதுக்கவே முடியாது. அதனால இனிமேல் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறவங்களா இருந்தால் மார்னிங் டைம் பண்ணுறதை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 9, ப்ரஷிங் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அப்புறம் பல் விளக்குறது ஒரு சரியான விஷயமா இருக்காது. ஏன்னா உங்களுடைய வாயில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையும் கிளீன் பண்ணிடுறீங்க. ஆனால் இது எப்படியோ நீங்கள் நினைக்கிறதுக்கு எதிராக இருக்கு. சாப்பிட்ட அப்புறம் பல் விளக்குறது நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறத விட அதிகமான கெட்ட விளைவுகளை கொண்டதாக இருக்கு. முக்கியமாக நீங்கள் ஃப்ரூட் ஆர் காஃபி மாதிரியான உணவுகளை எடுத்தப்புறம் பல் விளக்குறது அப்படின்றது ரொம்பவே தப்பு. உங்கள் வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாம் நீங்கள் சாப்பிட்றப்போ ஆசிட்ஸை உற்பத்தி பண்ணுது. அதனால உங்கள் பல்லோட எனாமல் வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு வீக்கான ஸ்டேட்டில் பல் விளக்குறப்போ உங்கள் பல்லோட மேல்புறத்தில் இருந்து அப்படியே எனாமல் எடுக்கிறீங்கன்ட்டு அர்த்தம். அதனால நீங்கள் எந்திரிச்ச உடனே ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பல் விளக்கிடுங்க. ஆக்சுவலி இதை தான் நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி சாப்பிட்ட உடனே பல் விளக்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அட்வைஸ். மற்ற எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் பல்லில் சிக்கியிருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் அப்படின்னா
வாயில தண்ணியை ஊத்தி கொப்பளிக்க மட்டும் செய்யறதே போதுமானதா இருக்கும். அடுத்து நம்பர் 10, ஸ்டீமிங் அப்பான் யுவர் ஷவர். சுடுதண்ணியில குளிக்கிறது அப்படின்றது உடம்புக்கு இதமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது எந்த விதமாகவும் உங்களுக்கு நல்லது செய்யறது கிடையாது. சுடுதண்ணியில் இருக்கக்கூடிய ஹீட் உங்க தசையில படுறப்போ அதுக்கான ரிலாக்ஸ கொடுக்கறதா உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம்க்கு சொல்லலாம். அந்த நேரத்துல உங்களுடைய இதய துடிப்பும் கம்மியா இருக்கும். இதனாலதான் உங்களுக்கு சுடுதண்ணியில குளிச்சதும் அமைதியா இருக்கிறதுனால தூக்கமாகவும் வரும். இதனால தான் அந்த நாள் முழுசும் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், எவேக்கா இருக்கணும் அப்படின்னா கோல்டு ஷவர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஹார்மோனான அட்ரலின் அப்படின்றது குளிரான தண்ணியில் குளிக்கிறப்போ தான் நம்முடைய நல்ல மூடும் நாம கோல்டு ஷவர் எடுக்கிறப்போ தான் பூஸ்ட் ஆகுது. நம்ம நல்லா உணர்றதுக்கு தேவையான என்டார்ஃபின்ஸை ரிலீஸ் பண்ணுறதுல கோல்டு ஷவர் ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்து நம்பர் 11, காலிங் எனி ஒன். காலையில் எந்திரிச்சதுமே யார்கிட்டையும் பேசுகிறத நாம் பெரும்பாலும் விரும்ப மாட்டோம். அந்த நாளில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். யாருமே ஒரு 9:30 மணிக்கு முன்னாடி கால் பேசுறத செய்ய மாட்டாங்க. அதனால உங்களுக்கு அந்த நேரத்துக்கு முன்னாடி யார் கூடையாச்சும் பேசணும் அப்படின்னா என்ன விஷயம் பேச போறீங்களோ அதை டெக்ஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீ ஆனதும் எனக்கு கால் பண்ணுங்கன்ட்டு சொல்லிடுங்க. அவங்க ஃப்ரீ ஆனதும் உங்ககிட்ட பேசுவாங்க. காலையில நீங்க எப்படி மத்தவங்க கூட பேசுறத விரும்ப மாட்டீங்களோ அது போலதான் மத்தவங்களும் உங்க கூட பேசுறத விரும்ப மாட்டாங்க. அதனால மத்தவங்களோட உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சா காலையில 9:30 மேல கால் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்பர் 12, வாட்சிங் டிவி. காலையில் எந்திரிச்சதுமே உங்களுடைய கை ரிமோட்ஸை எடுக்க தான் போகுது அப்படின்னா இதை பண்ணலாமான்ட்டு நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பார்க்கணும். அதுலேயும் குறிப்பாக காலையில் எந்திரிச்ச உடனே நியூஸ் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக செய்யணும். காலையில் செய்தி பார்க்கறது அப்படின்றது ஒரு நெகட்டிவான விஷயம். ஒரு ஆரோக்கியமான நாளை தொடங்கிறதுக்கான சரியான வழியாக அது எப்பயும் இருக்காது. இதுக்கு பதிலாக காலையில் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கான வழிகளை தேடணும். உங்களுடைய பரபரப்பான அந்த நாள் தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச அளவு அமைதியை மெயின்டைன் பண்ணணும். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நாளில் ஒன்றுமே நாம் செய்யலையேன்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நாளோட காலை பொழுதில் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 12 விஷயங்களில் ஒன்று நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு அர்த்தம். இதை பண்ணாமல் இருக்கிறது நம்மளால் முடியாதுன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். சில விஷயங்களை விடுறது உங்களுக்கு ரொம்பவே சவாலான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அந்த காலை பொழுதை எந்தளவு அமைதியாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவு ஒரு நாளை சிறப்பாக கொண்டு போகலான்ட்டு எக்ஸ்பர்ட்ஸ் பலரும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா நாளோட காலை பொழுதுமே சரியாக போகுமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த தப்பெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தது விடவே அந்த நாள் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. நீங்கள் உங்களோட ஒரு நாளை எப்படி தொடங்குறீங்க? நீங்கள் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய 12 விஷயங்களில் எதையாச்சும் ஒன்றை பண்ணிட்டு இருக்கோன்ட்டு கில்ட்டியாக உணர்ந்துட்டு இருக்கீங்களா? கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ ஸோ மச். பை.